அப்போ இந்த மூணு கேஸ் போது அது திருப்பியும் ஒன்று மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துக்கு போன பின்னால் எப்படி இருந்திருக்கு நம்ம அரசாங்கத்தில் போன வேலைன்னா, யார் அந்த பெண்ணுக்காக வழக்காடினாங்கன்னா அரசியல் சட்டத்தில் எழுதுன ஒருத்தனால அல்லாடி கிருஷ்ணசாமியர் தான் செல்லாதுன்னு வழக்கு போனார். அரசியல் சட்டம் எழுதுனமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் பாதிக்கப்பட்டவங்க செய்யணும், அவனுக்கு தெரியும். ஆனால் வேணும் விட்டுட்டு கேஸுக்கு அவன் தான் வக்கீல வந்து வாதாடுறான். அரசு தரப்பு வழக்கறிஞர் பார்ப்பான். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அவங்க தீர்ப்புல சொல்றாங்க, இந்த கேஸ் முத முத நேரம் எங்கிட்டே ஒரிஜினல் சூட்டா வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், காரணம் இந்த பெண் விண்ணப்பமே போடவில்லை. விண்ணப்பம் போடாமே கேஸ் போடுறான். அப்ளிகேஷன் போட்டதான் இடம் கிடைக்கல, போனா அப்ளிகேஷனே போடல. அப்ளிகேஷன் சரி இப்போ கூட போட்டுக்கலாம், பழைய தேதி போட்டு ஏமாத்தலாம்னா அதுவும் போட முடியாது. காரணம் மருத்துவக் கல்லூரிக்கு 25 வயதுக்குள் விண்ணப்பம் பண்ணும், அந்த பொம்பளைக்கு 37 வயசு, வழக்கு போட்ட மாணவிக்கு 37 வயசு. விண்ணப்பமே போடுகிற வயதை கடந்தவள், விண்ணப்பமே போடாதவள், அவ வழக்கை வச்சு தான் வழக்கு நடத்தி இடஒதுக்கீடு செல்லாது தீர்ப்பே சொல்லிடுறான். எவ்வளவு பாப்பானு பண்ண சூழ்ச்சியை பாருங்க. இத அவன் சொல்றான், எங்கிட்ட கேஸ் வந்துன்னு வச்சுக்கலாம், அட்மிஷனே பண்ணியிருக்க மாட்டேன், இருந்தாலும் என்னோட வந்திருப்பது அப்பீல் தான். அவன் சொன்ன தீர்ப்பு செல்லுமா செல்லான்னு தான் நான் சொல்லுவோம், அந்த தீர்ப்பு செல்லும் தான், இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன செய்வது? கல்வி நிலையங்கள் இல்லை, பெரியார் அப்போது அதற்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினார். அப்போதான் அவர் வந்து எப்படி கல்வி நிலையங்கள் இல்லாமல் நான் எப்படா வேலைக்கு எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன், வேலைக்கு எப்படி போவேன், நான் படித்தா தானே போவேன், படிப்பதற்கு இடஒதுக்கீடுல நான் வேலை வாய்ப்பில் எப்படி இடஒதுக்கீடு அனுபவிக்க முடியும்? ஊர்ல தெருவுக்கு நாலு பைப் போட்டா தண்ணி பிடிக்க முடியுமா? டேங்க் கட்டி தண்ணி விடணும். நீ டேங்கு கட்டில தண்ணியை விடல, ஊருக்கு நாலு பைப் போட்டு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நான் எப்படி வேலை வாய்ப்பு வாங்குவேன்? கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு வேண்டும். பெரியார் பெரிய போராட்டம் நடத்தினார், வர அமைச்சர்கள் கருப்பு கொடி, பெரிய எழுச்சி, மாணவர்கள் பள்ளிங்க பெரிய போராட்டம், அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது. 50 எழுதப்பட்ட அரசியல் சட்டம் 51 திருத்திட்டான். ஓராண்டு காலத்திற்குள், ஓராண்டு 6 மாசம் அடுத்த அட்மிஷன் வரத்துல திருத்திட்டான். என்னன்னு திருத்தினான்னா, சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதை இந்த சமத்துவ கொள்கை பாதிக்காது. எல்லாத்துக்கும் சம உரிமை தரணும்னு இருக்குது கல்வியிலையும், ஆனா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கான சிறப்பு உதவி திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த முதலாவது சட்டப்பிரிவு தடையாக இருக்காதுன்னு ஒன்று கொண்டு போட்டு அப்புறம் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சி. படிப்பதற்கான வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் முயற்சியால் நாம் பெற்றோம். அது பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்து யாராக இருந்தாலும் சரி, அவர் இல்லைன்னா அவனுக்கு வேலையில் இடம் கிடையாது. கல்வியில் இடஒதுக்கீடு நமக்கு இல்லை, பெரியார் நடத்திய போராட்டத்தால் தான். அது பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் பெரிய ஜாதியம், யாராக இருந்தாலும் கல்வியில் இடஒதுக்கீடு அப்புறம் தான் கிடைச்சது. ஆனால் இந்த இரண்டு தலைவர்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்பும் கல்வியும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இடஒதுக்கீட்டுக்கு அதோட முடிஞ்சு போச்சா இடம்னா, இல்லை ஒவ்வொரு இடைஞ்சலாக கொடுத்துட்டே வந்தானுங்க. அவன் விடமாட்டான்ல, ஏன்னா இதுவரைக்கும் 100 அனுபவிச்சும் விடுவானா அவன், எப்படா இதை பறிக்கிறதுன்னு ஒவ்வொன்றா அவன் திட்டம் போட்டுகிட்டே தான் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசில் நம்மால் ஊரில் தான் பன்னாட்டு பண்ணிக்குவான், பெரிய பெரிய ஜாதியெல்லாம் கித்தாப்பெல்லாம் காட்டிக்குவான். மத்திய அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்டவர்களை மிக கேவலமானது. பிற்படுத்தப்பட்டோர் மத்திய அரசினுடைய முதல் தர பதவிகளில் 2.5% பேர் தான் இருக்காங்க, ஆனா மக்கள் தொகையில் 52% இருக்காங்க. மக்கள் தொகையில் பாதிக்கு மேலாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசின் முதல்நிலை பதவிகளில் 2.5% தான் இருக்காங்க, ஆனா தாழ்த்தப்பட்டவர்களாவது 13% 12% இருக்கிறாங்க. அப்ப யார் சின்ன ஜாதி? அவன் தான் ஊரில் பெரிய இதெல்லாம் பண்ணுறான், என் தெருவில் நடக்காதங்கிறான், அது பண்ணுறாங்க, செருப்பு போடாதங்கிறான், எல்லாம் அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கோபம் எங்கே வரணும்? ஏன்னா நான் இடா என்னடா போனவன், ஏன்டா எனக்கு வேலையில் இடம் இல்லை, நான் நாட்டில் சமுதாயத்தில் பாதிக்கு மேலே இருக்கிறேன். 52% அவன் மண்டல் கமிஷனில் தான் கணக்கெடுத்தார், 44%, இந்துக்களில் 44%, பிற மதத்தை சார்ந்தவர்கள் 8%, மொத்தம் 52% பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு மண்டல் தான் அறிக்கையில் சொன்னார். மண்டல் கமிஷன் அறிக்கைன்னு சொல்கிறோம்ல, எப்படி 53 காக்கா கையில் அமைச்சர் பாருங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. 78 ஆண்டு 77 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது,
அவன் வர்றப்பயே உறுதிமொழி கொடுத்தான், தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி கொடுத்தான், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25% குறையாத இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்று தருவோம் என்று. ஏன்னா அது வரைக்கும் மத்திய அரசு இல்லை, மத்திய அரசில் வேலை வாய்ப்புலேயும் இடஒதுக்கீடு எதற்காகத்தையும் உங்களால் முடியல. இதை பேசுபவர்களும் பேசுபவர்கள் யாரும் அம்பேத்கர் பேசினார், இவனுக்கு இடஒதுக்கீடு கொடுறான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அம்பேத்கர் பேசினார். பிற்படுத்தப்பட்டவர்கள் தலைவர்கள் யாரும் போயெல்லாம் போராடல, இது இன்னைக்கு வரைக்கும் பேசலையே, யார் பேசினாங்க? ஜாதி இல்லை என்று சொல்லுகிற இயக்கத்துக்காரெல்லாம் இடஒதுக்கீடு பேசிட்டு இருக்கோம். பாவே அந்த ஜாதிக்காரன் குடியாரு பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர்கள் ஜாதி சங்கம் கேட்கல, எந்த ஜாதி சங்கமும் போயெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல. அவன் ஜாதிக்கு சங்கம் வச்சது உள்ளூர்ல தான், எலெக்ஷன்ல ஏதாவது காசு வாங்கலான்னு வச்சிருக்கானே தவிர அங்கெல்லாம் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. முதல்ல கல்ல சாராயம் காய்ச்சி காசு வச்சிருப்பான், கந்து வட்டி கூட்டு காசு வச்சிருப்பான், அவன் ஜாதி சங்கம் வச்சு தலைவராயிரலாம் இருக்கும். இப்ப கல்லூரிக்காரன் ஆயிரலாம், பிளஸ் இன்னொன்று சேர்ந்துருச்சு, இப்போ கல்லூரி வச்சிருப்பான், காசு சம்பாதிச்சிருப்பான், ஜாதி சங்கம். ஆனால் தன் மக்கள் உரிமைக்காக அவர்கள் எதுவும் செய்யவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு அவன் போராடி இருக்கணும்ல, இல்லை தன்னை சங்கம் வச்சிருப்பான் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில. இன்றைக்கு வரைக்கும் உயர்கல்வி நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு இல்லை. இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னா 2006 சட்டம் போட்டாச்சு, சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதுல ஒரு வச்சுட்டான், கிரீமி லேயர், வருமானம் அதிகமாக இருந்தால் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டான். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கணும், அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதின போது எப்ப என்ன எழுதினார்னா, சமூக ரீதியா சின்ன ஜாதியா இருக்கலாம், கல்வியில குறைஞ்சிருந்தா அவனுக்குலாம் இடஒதுக்கீடு, பணம் அதிகமா இருந்தா இடஒதுக்கீடு, பணம் குறைவா இருந்தா அவர் சொல்லல, பணத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. கல்வியிலும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றான், பணம் அதிகமான அவனுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்கிறான், பணத்தை பத்தி பேசவே இல்லையடா, சட்டத்திலே இல்லையே இடம். ஆனா தீர்ப்புல சொல்றான், அதனால்தான் நம்முடைய மாணவர்கள் இங்கிருந்து போற பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர முடியவில்லை, ஐஐடியில் சேர முடியல, ஐஐஎம்ல சேர முடியல. ஏன்னா அதில் சேரணும்னா டியூஷனே 5 டியூஷன், ஐஐடி சேர்றது நுழைவு தேர்வு டியூஷன் வைக்கிறான், ஃபீஸ் எவ்வளோலாம் 3 லட்சம் வாங்குறான். ஆனால் 2.5 லட்சம் வருமானம் தான் இடஒதுக்கீடு கிடையாது, அவருக்கு 3 லட்சம் கொடுத்து டியூஷன் படிச்சு வைப்பான். அப்போ போகிறவன் கொஞ்சம் வசதியானவன் தான் போக முடியும், 4 லட்சம் ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட மாதத்துக்கு 35,000 ரூபா சம்பாதிச்சா தான் 4 லட்சம். அவனுக்கு படிக்கிறதுக்கே மாதத்துக்கு 20,000 ரூபா செலவு பண்ணணும், மாதத்துக்கு 35,000 ரூபா சம்பாதிச்சா இடஒதுக்கீடு இல்லை அவனுக்கு, மாதம் 35,000 வருமானம் வந்துச்சு அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, படிக்கிறதுக்கு மாதம் 20,000 ரூபா செலவு பண்ணணும், அவன் எப்படி படிக்க வைப்பான்? இடஒதுக்கீடு இல்லைன்னு தான் இருப்பான், பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இல்லை, இருக்குது ஆனால் பெற முடியாது. ஏன்னா அங்கே படிக்க போறவங்களா டெல்லிக்கு படிக்க போறவங்க வருமானம் இல்லாமல் படிக்க போக முடியுமா? வருமானம் தான் நீ பிற்படுத்தப்பட்டவன் இல்லை. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள், இந்த கையில கொடுத்து இந்த கையில தட்டிட்டான் வரல, அப்படிதான் இருக்குது. அதற்கு போராடுவதற்கு எந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் முன்வரவில்லை, போராடவில்லை. நம்ம மாதிரி ஆளும் தான் பேசிட்டு இருக்கோம், 27% இடஒதுக்கீடுல நம்ம தான் அறிக்கை அரிச்சு உள்ள போறோம், யார் சாதி இல்லை என்கிற பெரியார் தொண்டர்கள் தான் உள்ள போறான், அவன் ஒண்ணும் வரல. அப்போ இப்படிப்பட்ட வேலைகளை அவன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கான். அப்ப 51 கல்வியில் இடஒதுக்கீடு வந்துருச்சு. சரி, சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யாரா பிற்படுத்தப்பட்டவர் லிஸ்ட் வேணும்ல, நம்ம லிஸ்ட் இல்லைன்னு சொன்னோம்ல, மைசூர் அரசர் ஒருத்தர் லிஸ்ட் எடுக்க சொன்னார் 1920 ஒரு அங்க இருக்கிற ஒரு நீதிபதியை விட்டு லிஸ்ட் எடுறாரு, யார் யார் பிற்படுத்தப்பட்டவங்க லிஸ்ட் எடுக்கிறார், அவர் லிஸ்ட் எடுத்து அறிக்கை கொடுத்தாரு, பாப்பானது வரை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்மா, ஒரே அறிக்கை, பாப்பானது வரை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர். அவர்கள் 75% இடஒதுக்கீட்டை கொடுத்தார், அப்புறம் பின்னாலே 68 கொடுத்தாங்க, 72 இப்படிலாம் கொடுத்துட்டே இருந்தாங்க, கடைசியாக 68 ஒரு முறை 62 ஒரு முறை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ ஒருத்தன் போய் ஒரு கேஸ் போட்டு, அது கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில், 50%க்கு மேலே தரக்கூடாதுன்னு, 150 இடத்துக்கு மேலே இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடிகளுக்கும், பட்டியல் சாதிக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கும், அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. எவ்வளவு மக்கள் தொகை அதை பார்த்து அந்த கணக்கு போட்டு கொடுத்துருவோம், ப்ரொபோர்ஷனேட் டு தேர் பாப்புலேஷன், அவ்வளோதான், ஆஸ் நியர்லி ஆஸ் பாசிபிள்னு சொல்லலாம். சட்டத்தில் முடிந்தவரை அவள் மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சாரம் கொடுக்கணும்,
12.7 வந்து அவளுக்கு கொடுக்க இல்ல 12.5 கொடுத்தா போதும் அதுதான் அர்த்தம் முடிந்தவரை அவங்க விதாச்சாரம் சேர்த்து கொடுக்கணும் சரி 50க்கு மேல போகணும்னா மீதி தான் கொடுக்கணும் அப்போ பழங்குடி மக்களுக்கு 7.5 பட்டியல் சாதிக்கு 15.22 போனா மீதி 50க்குள்ள கொடுக்கணும்னு தான் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27 தான் கொடுத்தாங்க உண்மையிலே மக்கள் தொகையில் 52 ஏன் 27 கொடுத்தாங்கன்னா 50க்கு மேல போகக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அரசியல் சட்டத்தில் எங்கேயும் 50க்கு மேல கொடுக்கூடாதுன்னு இல்லை அரசு அமைப்பு அரசியல் சட்டம் எழுதுற போது அம்பேத்கர் பேசுற போது சொல்றாரு இடஒதுக்கீடுலாம் கூடாதுடாங்க வாதாடுறாங்க அப்போ சொல்றாரு என்னையா இடஒதுக்கீடு என்னையா போயிடும் ஏதோ கொஞ்சம் சீட்டு போக போகுது ஏன் அதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாரு ஒன்றும் அதிகமாக போயிடாது இடம் ஏதோ கொஞ்சம் சீட்டு அவங்களுக்கு போக போகுது நீ ஏன் அதை போய் தடுக்கிற என்று கேட்கிறார் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான் மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் குறைவானா 50க்குங்கிறது தான் மைனாரிட்டி அதுக்கு மேலே கூட மெஜாரிட்டி ஆயிரும்ல அதனால தான் 50க்குங்கிறாங்கிறான் ஒரு வார்த்தை எங்கேயோ சொல்லிவிட்டார் அம்பேத்கர் சொன்ன எதையும் இவன் கேட்கல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்பாங்கிறான் பார்ப்போம் நான் அதை தாண்டா கேட்பேன் அம்பேத்கரே சொல்லிட்டார் அப்போ மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் சொல்லிட்டாரு எனவே 50க்கு மேல் போகக்கூடாது அதனால தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்கள் தொகையில் 52 இருந்தாலும் அவர்களுக்கு 27 கொடுத்ததுக்கு காரணம் இங்கே 27 கொடுத்தா 49.5 50க்கு கீழே இதுதான் காரணம்